ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசாலா ட்ரெயின். இன்றைக்கி நம்ம முட்டை உடச்சி ஊற்றின குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போ செய்கிறத விட இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் தேங்காய் அரை கப் சேர்த்திக்கலாம். முந்திரி வந்து ஒரு மூணு சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு கால் டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயம் 10 சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துற மாதிரி இருந்தால் மீடியம் சைஸில் 2 காய் சேர்த்திக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போது 2 தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்கிறத எடுத்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கொத்தமல்லித்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகாய் 3 சேர்த்திக்கோங்க. இப்போ இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா போதும். சிம்மில் வச்சுருங்க. இப்போ புளி தண்ணி சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். முட்டை ஊற்றினதுக்கப்புறம் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டி ஆகிடும், அதனால தண்ணி ஓரளவு சேர்த்திக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில் வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் முந்திரியும் சேர்த்திடலாம். இதை வந்து மிதமான தீயில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கக்கூடாது, அதனால 2 நிமிஷம் போதும். இப்போது முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் வந்து நான் 3 முட்டை சேர்த்திருக்கேன். முட்டை சேர்த்துனதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். முட்டையை வேக வச்சு குழம்புல சேர்த்துறத விட இந்த மாதிரி உடச்சி ஊற்றி குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி தோசை சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த குழம்பு ஒரு டைம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. தேங்க்ஸ்.